ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கோழி பண்ணைக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன். இது சாதாரண கோழியெல்லாம் இல்லைங்க, மைசூர் நாட்டுக்கோழி. அது என்னமா மைசூர் நாட்டுக்கோழி, நீ தமிழில் தானம்மா பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே அவைலபிலிட்டி இந்த மைசூர் நாட்டுக்கோழி தான். இப்போ நம்ம ஊர் நாட்டுக்கோழிக்கும் இந்த மைசூர் நாட்டுக்கோழிக்கும் பெருசாக இந்த வித்தியாசமும் இல்லைங்க. நான் அந்த கோழி பண்ணை வச்சுருக்கவர்கிட்ட கேட்டேன், அப்படி என்னங்கன்னே பெரிய வித்தியாசம்னு. அவர் ஒன்றும் சொல்லலை. அதாவது நம்ம ஊர் நாட்டுக்கோழி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கால் நல்லா பெருசாக இருக்குமா, இவங்க ஊர் நாட்டுக்கோழிக்கு கால் கொஞ்சம் சிறுசாக இருக்குமா, இதுதாங்க டிஃப்ரென்ஸு. ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபு பாபு, இப்போ இந்த ஷெட்டில் நான் ஏன் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷெட்டு. இப்போ இந்த ஷெட்டோட சைஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி தாங்க. இந்த 20 அடியில் கிட்டத்தட்ட சுமார் 200 நாட்டுக்கோழிகளை வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. இந்த ஷெட்டுக்கு இப்போ எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த எல்லா செட்டப்பையும் பார்த்துட்டு 7000-8000 ரூபாய் தான் ஆச்சா. இந்த மழை வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க, உள்ளெல்லாம் வராதா அப்படின்னு கேட்டால், இதோ இங்கே காமிச்சாரு, இங்கே ஒரு தார்பாலின் போட்டு வச்சுருக்காரு அழகாக. இங்கே நடுவில் இந்த பாயெல்லாம் எதுக்குன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதில் அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இருக்கிறது 3 மாதம் கோழியா, அந்த பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே 1 மாதம் கோழி குஞ்சுகளாம். சரிங்களா, இப்போ இந்த கோழி பண்ணையில் இந்த பெட்டிங் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, அதாவது இந்த இப்போ கீழே அதை பார்த்தீங்களா, இது வந்து எதுவுமே இல்லைங்க, நெல்லோட உமியை தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, கோழிகளுக்கும் வந்து எதுவுமே குத்தாமல் இருக்குது. மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த மரத்தூள்லாம் போடுவாங்க, மரத்தூள் போட்டால் என்ன தெரியுமா ஆகும், அது கோழியோட கண்ணுக்குள்ளெல்லாம் போய் குத்திக்கும், மூக்குக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்கும். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் ப்ராப்ளம் இல்லாமல் லோ இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, இது க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவும் ஈஸி இல்லையா. இப்போ வந்து இந்த மைசூர் நாட்டுக்கோழியை 2 விஷயத்துக்காக நம்ம அண்ணன் வளர்க்குறாரு, ஒன்று முட்டைக்காகவும் இன்னொன்று அதோட மாமிசத்துக்காகவும். ஒரு முட்டையானது 15 ரூபாய் வரைக்கும் போகணுங்களாம். இதோட மாமிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கறி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 கிலோ அண்ணன் வந்து 350 ரூபா போகும்னாரு. இப்போ ஒரு கோழிக்கு வந்து எவ்வளோண்ணே வெயிட்டு அப்படின்னு கேட்டப்போ, 1 கிலோ 200 கிராம் வரைக்கும் ஒரு கோழி வளரும் அப்படின்னாரு. சரிங்களா, இப்போ இவங்க வாங்கிட்டு வரது என்னென்னா, 1 நாள் குட்டிகளை தான் வாங்கிட்டு வருவாங்க. சரிங்களா, அந்த 1 நாள் குஞ்சோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 32 ரூபா. அந்த 32 ரூபாய் குட்டியை வாங்கிட்டு வந்து 3 மாதம் நல்லா பார்த்து நிதானமாக அது குழந்தையை போல் வளர்த்ததுக்கப்புறம் தான் அதை விற்க ஆரம்பிப்பாங்க. இப்போது இதுக்கு வேக்சினேஷன்லாம் போடணும் இல்லையா, வேக்சினேஷனோட ஷெட்யூல் என்னன்னு சொன்னார்னா, 7 நாளுக்கு 1, 14 நாளுக்கு 1, 21 நாளுக்கு 1, மொத்தமாக 3 டோஸ் வேக்சினேஷன் இந்த நாட்டுக்கோழிகளுக்கு போடுறாரு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுங்களுக்கு நோய் தாக்கம் அவ்வளோவா ஏற்படாது. இப்போ நம்ம பிராய்லர் கோழி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதில் கண்டிப்பாக அதிகமாக நோய் தாக்கம் ஏற்படும், அது இந்த நாட்டுக்கோழியில் நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா, இப்போ அடுத்து அண்ணன் வந்து இதுக்கு என்ன தீவனம் போடுறாரு அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த மார்க்கெட்டில் அந்த சிக்கன் மிக்ஸ்னு ஒன்று இருக்குதான், கோழிங்களுக்காகவே தனியாக ஒன்று இருக்குதான், அதை தான் வாங்கி போடுறாரா. இப்போது 3 மாதத்துக்கு 200 கோழி இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 10 மூட்டை தேவையான். அந்த 10 மூட்டையும் அந்த 3 மாதத்துக்கு 25,000-30,000 வரைக்கும் அவருக்கு செலவாகுமா. சரிங்களா, என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணாலுமே அவர் கடைசியில் 3 மாதம் கழித்து எடுக்கிற ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் வரும். ஏன்னா இந்த நாட்டுக்கோழிங்களுக்கு டிமாண்டிங் ரொம்பவும் ஜாஸ்தி. ஏன்னா இதோட அந்த கறி மாமிசம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவும் டேஸ்ட்டில் பட்டைய கலப்புமாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஐயா, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பார்ட் டைமாக தான் பார்த்துட்டு வர்றாரு, முழு நேரமாக பார்க்கல. அப்போ முழு நேரமாக பார்த்தாருன்னா எவ்வளோ லாபம் அடிப்பார்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணை அமைக்கணும்னா, ஒரு லோ காஸ்ட்டில் சின்ன இடத்துல கோழி பண்ணை தாராளமாக அமைக்கலாம். இங்கே பாருங்கள், கோழிங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக அழகாக இது வுட் செட்டிங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, இந்த உணவு அந்த சிக்கன் மிக்ஸ் மட்டும் கொடுக்காமல் நெல் இருக்குது பார்த்தீங்களா, நெல் கொடுப்பாராம், அதுக்கப்புறம் ராகியும் கொடுப்பாராம், தண்ணி தினமும் சுத்தமாக தான் கொடுப்பாரு. அது ஒரு ஓரமாக வச்சுட்டாருன்னா அவங்களோட கோழி தினமும் அதை எடுத்து சாப்பிட்டுக்குமா, தண்ணியும் குடிச்சுக்குமா. ஆரோக்கியமாக இருக்கிற கோழி தான் எப்போவுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுக்கும். ஸோ பார்ட் டைமாக பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நல்லா சுத்தமாக வச்சுருக்காரு, எவ்வளோ க்ளீனாக பார்த்து மெயின்டைன் பண்ணுறாருன்னு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கோழி பண்ணை வைக்கணுமா, உங்களுக்கும் அதோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா, முக்கியமாக கோழி பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி மானியம் என்ன இருக்குதுன்னு தெரியணுமா, எப்படி அப்ளை பண்ணணும் தெரியுமா, ஏற்கனவே இதுக்கெல்லாம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது,
அந்த வீடியோவை விட டீடைல்டா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல உங்களுக்கு கோர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கோர்ஸோட லிங்க் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பின்ட் காமெண்ட்லயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, கூடவே நம்ம சேனலோட பயோலையும் இந்த லிங்க் இருக்கு. மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கோழியை பிடிச்சி குழம்பு வச்சுட்டு கிளம்பிடுறேன். ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா.